கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சத்திய ரகசியம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சத்தியம் சார்ந்த, வேதம் சார்ந்த நிறைய கேள்விகள் அநேகருக்கு எழும்பினாலும் அந்த கேள்விகளுக்கான சரியான பதில் கிடைக்காமலும், அல்லது சிலர் பதில் சொல்லியும் குழப்பத்தை உண்டாக்கியும், அல்லது சிலர் அதற்கென்றே குழம்பிக்கொண்டே இருக்கிற பழக்கமுடையவர்களாகவும் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதிலே நம்முடைய வேத ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் எபிரேய மொழி ஆராய்ச்சி மாணவர்கள், வேர்ட் ரிசர்ச் சென்டர்னுடைய அங்கத்தினர்கள், வேர்ட் ரிசர்ச் சென்டர்ஸ்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காக சில வேதாகமத்தில் இருக்கிற கருகலான கேள்விகளுக்கு பதில்களை அளிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த சத்திய ரகசியம் என்ற நிகழ்ச்சி துவக்கப்பட்டிருக்கிறது. அதன் வரிசையில் இன்றைக்கு ஒரு மனிதன் மரித்த பின்பு அவருடைய ஆவி ஆத்மா சரம் எங்கே போகிறது என்கிற விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு திருவாய் மலர்ந்து உரைத்த லூக்கா 16 அதிகாரத்தின் 21, 22, 23 ஆகிய வசனங்களில் முக்கியமான சில பொருள்களை நாம் இங்கு ஆராயப் போகிறோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், பாதாளம் எங்கிருக்கிறது, அல்லது ஆபிரகாமின் மடி எங்கிருக்கிறது? பாதாளம் இருக்கிறதா? அந்த பாதாளம் இருந்தால் அது எங்கே இருக்கிறது? அந்த பாதாளத்துக்குள்ள மனிதனுடைய ஆவி செல்லுமா, ஆத்மா செல்லுமா, சரீரம் செல்லுமா போன்ற கருகலான கேள்விகள் நிறைய இருக்கிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு நான் உங்களோடு ஒரு சிக்கலான கேள்விக்கு பதில் அளிக்கட்டும். லூக்கா சுவிசேஷம் 16:22 வாசிக்கிறேன். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இந்த இரண்டு வசனங்களிலும் ஆண்டவர் ஆபிரகாமுடைய மடி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய மடி என்றால் என்ன? இதை கிரேக்க வேதாகமத்தில் எப்படி அந்த வார்த்தை இருக்கிறது? காஃபா, ஒமிக்ரான், லாம்டா, பி, ஒமிக்ரான், அயோட்டா, ஃபைனல் சிக்மா. ஆக எப்படி படிக்க வேண்டும் இதை? கலப்பாய்ஸ், கலப்பாய்ஸ் என்று படிக்க வேண்டும். அன்பான கத்தோடைய பிள்ளைகளே, இதனுடைய பொருள் என்ன? கேஜேவியில் எப்படி எழுதியிருக்கிறார்கள்? பூசம், BOSOMS. இதனுடைய வியாக்கியானத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம்? CRWK, கிரீக். அப்படி என்றால் என்ன? கடல் கூம்பு அல்லது கடல் களி என்று போகும். இன்னொரு வார்த்தை பே என்று ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸில் கொடுத்துருக்கிறாங்க. ஹீப்ரு ஸ்ட்ராங் கிரீக் அண்ட் ஹீப்ரு ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பே, பே ஆஃப் பெங்கால் ஞாபகம் வருதா என்று சொல்லுவோம்ல, வங்காள விரிகுடா. அதே போல இங்கே பே என்ற வார்த்தை விரிகுடா என்றும் குடா கடல் என்றும் பொருள்படும். அது ஆபிரகாம் மடி என்று சொல்லும் பொழுது ஒரு இடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் மடி என்றால் ஒரு இடம். இப்போ உதாரணமாக யோவான் 1 யோவான் சுவிசேஷம் 18 பாருங்களேன், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிரான குமாரனே அவரை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல பிதாவின் மடி என்று பார்க்கும். ஆபிரகாம் மடி என்றால் என்ன? அது மரணத்துக்கு பின்பு ஆபிரகாம் இருந்த இடத்தை குறிக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய மடி என்றால் என்ன? பிதாவாகிய தேவன் இருக்கும் இடத்தை குறிக்கிறது. இவையெல்லாம் குறியீடுகளாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் என்பது கதை புத்தகம் அல்ல, ரகசியங்களின் புஸ்தகம். ஆகையால் அன்பான கத்தோடைய பிள்ளைகளே, இங்கே பிதாவுடைய மடி என்பது பரலோகத்தையும், ஆபிரகாமுடைய மடி என்பது பாதாளத்தின் ஒரு பகுதியையும் குறிப்பதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். இது கடலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது இன்னும் கொஞ்சம் கூடுதல் செய்தியை வேதம், கிரேக்க வேதம் நமக்கு தருகிறது. கடல் பகுதி, கடலின் ஆழம். ஆகையால் ஆபிரகாமின் மடி, இதை பேசிவிட்டு ஆண்டவர் இயேசு தொடர்ச்சியாக என்ன பேசுகிறார்?
23 வசனத்தில் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது என்று பேசுகிறார். ஆபிரகாம் மடி முதலாவது நாம் பார்த்தோம். அதன் பின்பு தொடர்ச்சியாக பாதாளம் என்ற வார்த்தை தொடர்கிறது. இந்த இயேசு நம்முடைய ஆண்டவர் இந்த லூக்கா 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவம் அநேகர் கதை என்று நினைக்கிறார்கள். இயேசு எங்காகிலும் கதை பேசியிருக்காரா? அவர் கதை சொல்லுவாரா? இன்றைய நவீன கால எத்தனையோ பிரசங்கங்கள் போல அவர் கதை அடிப்பவர் அல்ல. இந்த வரிசையிலேயே இந்த அதிகாரத்திலேயே மேலே நீங்கள் உற்று நோக்குனீங்க, 17 வசனத்தில் பாருங்கள், வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பும் அவமாய் போவதை பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். அப்ப ஆண்டவர் கீழே சொல்லுகிற விஷயம், ஒருபோது அவமாய் போகாது, ஒருபோது வீணாய் போகாது. அந்த சம்பவத்திலே தான் அவர் திருவாய் மணந்து சொல்வது, இந்த மரித்து போன லாசரும் ஆபிரகாம் அடி கொண்டு போகிறார். ஆபிரகாம் அடி என்று ஒரு இடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடம் குறிப்பாய் கடலோடு கடல் ஆழத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். அது அங்கே கூம்பு வடிவிலான பூஷம் என்பது மார்பகத்தையும் குறிக்கிறது. அந்த மார்பகம் என்பதும் இடத்தை குறிக்கிறது. குறியீடுகள் வேதாகமத்தில் இருக்கிறது. அப்படிதான் நீங்கள் வேதாகமத்தின் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் ரகசிய அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வேதாகமத்தை சாதாரண அர்த்தத்திலேயே பார்க்கிறார்கள். ஆகையால் பாதாளம் எங்கு இருக்கிறது? ஆபிரகாம் மடி என்று குறிப்பிடுகிற இடம் அது எங்கே இருக்கிறது? கடலுக்கடியில் இருக்கிறது என்பதை, சமுத்திரத்துக்கு அடியில் இருக்கிறது, சமுத்திரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு என்பதை கிரேக்க வார்த்தையின் மூலமாகிய அல்லது வேர் சொல்லிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அடுத்த பகுதியில் இதே பாதாளம் என்றால் என்ன என்கிற 2 பகுதியிலே உங்களுக்கு நான் விளக்கி சொல்லட்டும். அவளோடு காத்திருங்கள். சத்திய ரகசியத்தை காது கொடுத்து கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை மேம்படுத்தப்படும்.